Hi everyone, welcome to my channel, My Daily Cooking. போன தடவை நான் வந்து பழைய சாதத்தில் முறுக்கு எப்படி செஞ்சேன் அப்படிங்கிற வீடியோ போட்டிருந்தப்போ நிறைய பேர் ஸ்டார்டிங்லேருந்து டிப்பிக்கலாக ஒரு முறுக்கு எப்படி செய்கிறது, அப்படி செய்கிறது கஷ்டமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து பர்சனலாக அனுப்பிச்சிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு பர்ஃபெக்டாக ஒரு முறுக்கு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம முறுக்குக்கான மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக இட்லி அரிசி ஒரு 5 கப் வந்து அளந்து இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவு வந்து உளுந்த எடுத்து அதை இந்த மாதிரி ஒரு வடைச்சட்டியில் போட்டுட்டு அதோட கலர் வந்து லைட்டாக எல்லோவாக மாறுற வரைக்கும் வறுத்துக்கிறேன். இது மேக்ஸிமம் ஒரு 1 to 1.5 மினிட்ஸ்க்கு மேலே ஆகாது. லைட்டாக அந்த உளுந்த மாவில் வந்து நீங்கள் சூடு ஏற்றணும். ஏன்னா சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியிருக்க வச்சுருக்க உளுந்து வந்து ஈரமாக இருந்ததுன்னா நீங்கள் மெஷினில் கொடுத்து அரைக்கிறப்போ அது சரியாக அரைப்படாது. அதே மாதிரி கெட்டி கெட்டியாக வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். அதோடைய 1/4 கப் அளவுக்கு வந்து உடச்ச கடலையை வந்து சேர்த்திக்கோங்க. இதையும் ஒரு 1.5 மினிட் அவ்வளோதான். அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டில் அது வந்து லைட்டாக ரோஸ்ட் ஆனால் போதும். இது ரெண்டும் ரோஸ்ட் ஆன உடனே அந்த சூடு இருக்கிறப்பே வந்து இந்த அரிசியில் நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ அரிசியோடு அந்த உளுந்தும் உடச்ச கடலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அந்த டெம்பரேச்சர் வந்து எல்லா கிரெயின்ஸ்லேயும் வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த மாவை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு மெஷினில் கொடுத்து நீங்கள் வந்து பவுடர் பண்ணிவிடுங்க. இது உங்கள் ஏரியாவில் வந்து மாவு அரைக்கிற மெஷின் கடை அப்படிலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். பட் மேக் ஷுர் நீங்கள் நல்லா அந்த ஜலிச்சு நீங்கள் அரைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் இது நமக்கு வந்து நல்ல ஒரு ஃபைன் பவுடராக வேணும். அது கூட உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஓமமும் எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். அதோட உப்பு வந்து உங்களோட தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் வந்து 1/4 கப் அளவு வெண்ணெய் எடுத்துக்கிறேன். வெண்ணெய் வந்து நல்லா இப்படி உடச்சி விட்டு அந்த மாவோட நல்லா மிங்கிள் ஆகிற வரைக்கும் கையிலேயே நல்லா ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை பிசைய ஆரம்பிக்கலாம். மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி பிசைஞ்சாதான் கரெக்டாக வரும். நீங்கள் நிறைய அட் அ டைம் தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா மாவு நீத்து போயிடுச்சுன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ மாவு பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எலகன சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும். தான் முறுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சுற்றிட்டு அடுப்பில் வந்து எண்ணெய் காய வச்சு அதில் போட்டு எடுத்துட்டால் ரொம்ப சுவையான முறுக்கு ரெடி ஆகிடும். இது வந்து கண்டிப்பாக இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா முறுக்கு உடையிறதோ இல்லை கரைஞ்சி போகிறதோ அந்த மாதிரி எதுவுமே நடக்காது, ரொம்ப பர்ஃபெக்டாக நடக்கும். அதே மாதிரி சுடுறப்போ ஒரு டிப் என்னென்னா இந்த மாதிரி எண்ணெயில் போட்டோடனே நொரை மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த நொரை கம்ப்ளீட்டாக அடங்குற வரைக்கும் நீங்கள் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒன்ஸ் நொரை ஒரு பக்கம் கம்ப்ளீட்டாக அடங்கினோடனே திருப்பி போடுங்க. திருப்பி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் அந்த பபிள்ஸ் வரும். ஸோ அந்த பபுள்ஸும் நல்லா அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். எடுக்கிறப்போ வெள்ளையாக இருக்குதே நீங்கள் நினைப்பீங்க. பட் நீங்கள் எடுத்து வெளியில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கலர் வந்து கரெக்டாக அந்த எண்ணெய் சூட்டுக்கே வந்து மாறிடும். நீங்கள் ரொம்ப வந்து செவக்க விட்டு எடுத்துட்டிங்கன்னா தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். ஸோ எடுக்கிறப்ப இந்த பபுள்ஸ் டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு என்ன மாதிரி பலகாரம் ஏதாவது வேணும் அப்படின்னா இல்லை வேறு ஏதாவது ஃபுட் ஐடியாஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்காக நான் அந்த டிஷ்ஷஸ் எல்லாம் செய்கிறேன். என்னோடய சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. மறக்காம நீங்க இந்த தீபாவளிக்கு என்ன ஸ்வீட்டோ பலகாரமோ செய்றீங்க அப்படிங்கறதும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும்.